பீமாவரத்துல ரவீந்தர் சுபத்ரா அப்படின்னு ஒரு தம்பதி இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு சாந்தினி. அவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பம். ரவீந்தர் எப்படியோ கஷ்டப்பட்டு சாந்தினிய ஒரு பெரிய ஸ்கூல்ல படிக்க வச்சாரு. அவ ஸ்கூல்ல படிச்ச எல்லாருமே பணக்கார வீட்டு பசங்க. அதனாலே அவங்க யாருக்கும் சாந்தினிய பிடிக்காது. அவளோட ஸ்கூல்ல ராவலின்னு ஒரு பொண்ணு இருந்தா. அவ பெரிய பணக்காரி. ராவலியோட அப்பா சங்கர், அம்மா சீதா. அவங்க பிசினஸ் பண்ணி நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க. ராவலிக்கு எப்பயும் பணக்காரங்கன்ற திமிரு ஜாஸ்தியா இருக்கும். ஒரு நாளைக்கு ஸ்கூல்ல, இந்த ஸ்கூல்ல படிக்கிற எல்லாருமே பணக்காரங்க தான், ஆனா இந்த சாந்தினிய பாரு, சரியான ஏழை. அவ கொண்டு வர சாப்பாட பாத்திருக்கியா? அத பார்த்தாலே எனக்கு கொமட்டும். இங்க பாரு ராவலி, அது எல்லாமே எங்க அம்மா எனக்காக ஆசையா சமைச்சு குடுக்கறாங்க. அவங்க சமையல்னா எனக்கு பிடிக்கும். நீ கொண்டு வர எல்லா சாப்பாடும் கெட்டு போன சாப்பாடு. அது மட்டும் இல்ல, தினமும் எனக்கு முன்னாடி உட்கார்ந்து பாடத்தை கவனிக்கிற, அது எல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இனிமேல் நீ எனக்கு பின்னாடி உட்கார்ந்துதான் பாடத்தை கவனிக்கணும். இந்த ஸ்கூல்ல எல்லாருமே ஈக்குவல்னு சொல்லி கொடுத்திருக்காங்கல்ல, நான் நல்லா படிக்கிறதால என்ன முன்னாடி உட்கார வச்சிருக்காங்க. ஏதோ 4 மார்க் வாங்கிட்டா நீ நல்லா படிக்கிற பொண்ணா ஆயிடுவியா? அதெல்லாம் இல்ல, நான் சொன்னத நீ கேக்கல. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. உன்னை டீச்சர் கிட்ட சொல்றேன் இரு. சாந்தினி ராவலிய அவங்க டீச்சர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா. அவங்க டீச்சர் ராவலிய எல்லார் முன்னாடியும் திட்டிட்டாங்க. அதனால கோவமான ராவலி, என்னையே திட்டு வாங்க வச்சிட்டல, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இங்க பாரு ராவலி, நம்ம எல்லாருமே இங்க படிக்கதான் வந்திருக்கோம். நமக்குள்ள எதுக்கு போட்டி? நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். நீ எப்ப பாரு என்ன அவமானப்படுத்துறியே. ராவலிக்கு சாந்தினி மேல கோவம் இருந்தாலும் அவ கூட ஃப்ரெண்டா இருந்தா மாதிரி நடிச்சா. தன்னை எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தின சாந்தினிய ஏதாவது பண்ணி அவமானப்படுத்தணும்னு நினைச்சா. அன்னைக்கு சாயந்தரம் சாந்தினி ஸ்கூல்ல நடந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்ட சொன்னா. பாருமா சாந்தினி, நம்ம சாப்பாட்டுக்கு வேணா கஷ்டப்படலாம், ஆனா படிப்புல எப்பயும் முதல் இடத்துலதான் இருக்கணும். நீ நல்லா படிச்சு பெரிய உத்தியோகத்துக்கு போணுமா, அதுதான் என் ஆசை. சரிங்கம்மா. இங்க பாருமா, அவங்க எல்லாருமே பணக்காரங்க, எப்படியாவது நம்மள அவமானப்படுத்தணும் தான் பாப்பாங்க. ஆனா நம்ம எதையும் காது கொடுத்து கேட்க கூடாது சாந்தினி. எப்பயும் தைரியமா தன்னம்பிக்கையோட இருக்கணும். நம்ம வேலைய மட்டும் நம்ம பாக்கணும், புரிஞ்சுதா? யாரையும் புண்படுத்தாம கஷ்டப்படுத்தாம இருக்கணும். சரிங்கம்மா, நீங்க சொல்ற மாதிரியே நடந்துக்கிறேன். அடுத்த நாளைக்கு சாந்தினி ஸ்கூலுக்கு போனா. அன்னைக்கு ராவலியோட பிறந்த நாள்ன்றதுனால அவ எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடுத்தா. ஹாப்பி பர்த்டே ராவலி. தேங்க்யூ சாந்தினி. இன்னைக்கு ராத்திரி கண்டிப்பா நீ என் வீட்டுக்கு வரணும். நான் பர்த்டே பார்ட்டி கொடுக்கறேன். நீ வந்தா நான் சந்தோஷப்படுவேன். கண்டிப்பா வருவல? கண்டிப்பா வரே ராவலி, நீ ஆசையா கூப்பிடுறல. அன்னைக்கு ராத்திரி சாந்தினி ராவலியோட பர்த்டே பார்ட்டிக்கு போனா. சாந்தினிய பார்த்ததும் ராவலி அவளுக்குள்ள இருந்த போலியான அன்ப வெளிக்காட்டினா. அட சாந்தினி, நீ வந்துட்டியா? எங்க நீ வராம போயிடுவியோன்னு நினைச்சு கவலைப்பட்ட. ஓ, பார்ட்டியில குடுக்கற ருசியான சாப்பாடு சாப்பிட வந்துதானே ஆகணும். ராவலி அப்படி சொன்னதுக்கு பர்த்டே பார்ட்டில இருந்த எல்லாருமே சிரிச்சாங்க. சாந்தினிக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஆனா அவங்க அம்மா சொன்னதை எல்லாத்துலயும் மனசுல வச்சுக்கிட்டு அமைதியா இருந்தா. பாரு ராவலி, நீ கூப்பிட்டியா வந்த, நீ கஷ்டப்படக்கூடாதுதா பர்த்டே பார்ட்டிக்கு வந்த, ஆனா நீ என்ன அவமானப்படுத்துறியே. உன் மூஞ்சு போய் கண்ணாடியில பாக்குறியா? இங்க வந்திருக்க எல்லாரும் எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க பாரு. உன் ட்ரெஸ்ஸும் இருக்கே, அழுக்கு துணி மாரி. சிச்சி, இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ என்ன வேணும்னே அவமானப்படுத்ததான் பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிட்டுருக்கன்னு புரிஞ்சுது. போதும், ஒழுங்கா வாய மூடிட்டு நாங்க என்ன சாப்பாடு போடுறோமோ பார்ட்டி முடிஞ்சதும் சாப்பிட்டுட்டு போ. ராவலி அப்படி சொன்னதுக்கு பார்ட்டில இருந்த எல்லாருமே சாந்தினிய பார்த்து சிரிச்சாங்க. சாந்தினி அவமானம் தாங்க முடியாம ரொம்ப சோகமா அவ வீட்டுக்கு போனா. அந்த நாள் அப்படியே போயிடுச்சு. அடுத்த நாளைக்கு சாந்தினி ரெடி ஆகி அவ ஸ்கூலுக்கு போனா. அப்ப ராவலி ஸ்கூலுக்கு வரல. ஒரு வாரம் ஆகியும் ராவலி ஸ்கூலுக்கு வரல. என்னாச்சுன்னு தெரியலையே, ராவலி ஒரு வாரமா ஸ்கூலுக்கு வரல. யார்கிட்ட கேட்டாலும் அவளை பத்தி ஒண்ணுமே தெரியல. என்ன நடந்திருக்கும்?
ஒரு தடவை வீட்டுக்கு போய் பார்க்கலாம். சாந்தினி ராவலியோட வீட்டுக்கு போனா. ஆனா அங்க யாருமே இல்ல. அவங்க வீட்ல வேலை செய்யறவங்க ரத்னம் அங்க இருந்தாங்க. யாரமா பார்க்கணும் நீ? ராவலி ஒரு வாரமா ஸ்கூலுக்கு வரலையே, அவளுக்கு என்ன ஆச்சு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? ஓ, ராவலி பாப்பாவை பார்க்கணும் மாமா. ராவலி பாப்பாவோட அப்பா இருக்கார்ல, அவருக்கு பிசினஸ்ல பெரிய லாஸ் ஆயிடுச்சுமா. பாவம், அவரை கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுட்டாங்க. அம்மாக்கும் ஐயாக்கும் எப்ப பாரு சண்டை வந்துட்டே இருந்தது. அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. அதனால ராவலி பாப்பா இங்க இல்லம்மா. அவங்களுக்கு நடுவுல இருந்தா ராவலி பாப்பா அழுதுகிட்டே இருக்கு. ராவலி இப்ப எங்க இருக்கா? ராவலி பாப்பாவோட குடும்பம் இந்த வீட்டுல இல்லம்மா. அவங்க எப்பயோ காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அம்மாவும் ஐயாவும் தனியா போயிட்டதால இந்த பக்கத்து சந்தை இருக்குல்ல, அதுல ஒரு சின்ன வீட்டுல அம்மாவும் ராவலி பாப்பாவும் இருக்காங்க. பாப்பா அங்க தனியா அழுதுகிட்டே இருக்கா. பாவம், அத பாத்துக்க யாரும் இல்லம்மா. பாவம் ராவலி பாப்பா. நான் ராவலி கிட்ட பேசுறேன். சாந்தினி ராவலி கிட்ட போய் பேசினா. அன்னில இருந்து ராவலிய ரொம்ப அன்பா அக்கறையா பாத்துக்கிட்டா. அப்படியே ஒரு நாளைக்கு சாந்தினியோட பர்த்டே வந்தது. ராவலிய சாந்தினி அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போனா. இங்க பாரு ராவலி, நமக்கு இருக்கிறத வச்சு நம்ம வாழணும். நம்ம எப்பயும் சந்தோஷமா இருக்கணும். எல்லாருக்கும் உதவி செய்யணும். யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது. பாத்தியா, இன்னைக்கு என் அப்பா அம்மா நான் மூணு பேரும் சேர்ந்து என் பர்த்டே பார்ட்டிய கொண்டாடுவோம். எங்களுக்கு பிடிச்சத சமைச்சு சாப்பிட்டுப்போம். சாந்தினி அப்படி சொன்னதும் ராவலி வருத்தப்பட்டா. அவ தப்ப உணர்ந்தா. என்ன மன்னிச்சிரு சாந்தினி, நான் உன்னை எவ்வளவோ காயப்படுத்திருக்கேன். ஆனா நீ என் மேல எவ்வளவு அன்பா அக்கறையா இருக்க. உன்ன மாதிரி ஃப்ரெண்ட் கிடைச்சது என்னோட அதிர்ஷ்டம். நடந்து முடிஞ்சத நினைச்சு வருத்தப்படாத ராவலி. நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். வா, அம்மா சமைச்சிருக்கத போய் சாப்பிடலாம். ராவலிக்கு பிடிச்ச எல்லாத்தையும் சாந்தினியோட வீட்டுல சமைச்சு போட்டாங்க. ரெண்டு பேரும் சாப்பிட்டு ஒத்துமையா இருந்தாங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. சாந்தினி ஏழை வீட்டு பொண்ணு. அவ காலனில இருக்க எல்லாருமே ஏழைங்க தான். சாந்தினியோட அம்மா சுபத்ரா, அப்பா ரவீந்தர், ரெண்டு பேரும் கிடைக்கிற வேலைய செஞ்சு சாந்தினிய பாத்துக்கிட்டு இருந்தாங்க. சாந்தினி இருக்கிற காலனில ஒரு நாளைக்கு, அம்மா இன்னைக்காச்சு நான் குளிச்சுட்டு வெளிய போறேம்மா. குளிச்சே ரெண்டு நாள் ஆச்சு, இப்படி இருந்தா எப்படிமா? நீ மட்டுமா இன்னும் குளிக்கல? இந்த காலனில இருக்க யாருமே இன்னும் குளிக்கல. என்ன என்ன பண்ண சொல்ற சொல்லு. பணக்காரங்களுக்கு தண்ணி தராங்க, நம்மள மாதிரி ஏழைங்களுக்கு இதான் கதி. யாராவது வந்துதான் இத சரி செய்யணும். நீங்க எதுக்குமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? அது எப்படி அவங்க நமக்கு தண்ணி குடுக்காம போகலாம்? நான் உடனே போய் என்னன்னு கேக்குறேன். ரவீந்தரும் சாந்தினியும் காலனிக்கு பக்கத்துல இருக்க ஒரு பணக்காரர் வீட்டுக்கு போனாங்க. அவர் பேரு ரெட்டப்பா. அவர் அந்த ஊர்லயே பெரிய பணக்காரர். அவர் ரொம்ப கோவமான ஆளு. என்ன இங்க வந்திருக்கீங்க? ஏதாவது டொனேஷன் வேணுமா? டொனேஷன்காக இல்லையா, தண்ணிக்காக. ஓ, குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுமா? இங்கே இருங்கப்பா, நான் எடுத்துட்டு வர சொல்றேன். யாருங்க இவங்க ரெண்டு பேருக்கும்? குடிக்க தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுங்க. ஐயா, எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி மட்டும் இல்ல, வாழ்றதுக்கே தண்ணி தேவைப்படுது. எனக்கு மட்டும் இல்லையா, காலனில இருக்க எல்லாருக்குமே தண்ணி பிரச்சனை. உனக்கு தண்ணி பிரச்சனைனா நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன வருண பகவானா என்ன? சார், நீங்களே இப்படி சொன்னா எப்படி சார்? உங்கள மாதிரி ஆளுங்கதா தண்ணிய ரொம்ப பயன்படுத்துறீங்க. கார் கழுவுறதுக்கு, அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல் வேற கட்டி விட்டு அதுலயும் தண்ணிய பயன்படுத்தி சந்தோஷமா இருக்கீங்க. ஆமா, எனக்கு காசு இருக்கு, அதனால நான் என்ன வேணா பண்ணுவேன், அது என்னோட இஷ்டம். இதெல்லாம் கேக்க நீங்க யாரு? சின்ன பொண்ணு, தெரியாம சொல்லிருந்தாலும் கரெக்டா தான் சொல்லிருக்கா ஐயா. எங்களுக்கு இப்ப நீங்க தண்ணி கொடுக்க போறீங்களா இல்லையா? முடியாது. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. என்னால உங்களுக்கு எல்லாம் தண்ணி கொடுக்க முடியாது. ரெட்டப்பா அப்படி பேசினதுக்கு ரவீந்தர் ரொம்ப சோகமா கோவமா ஆபீசர் கிட்ட பேச போனாரு. அப்ப சாந்தினியும் அவர் கூட வந்தா. வணக்கம் ஐயா, நான் இங்க முக்கியமான விஷயமா வந்திருக்கேன் ஐயா. உங்க உதவி எங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படுது. ஆ, விஷயத்த சொல்லுங்க.
ஐயா, எங்க காலனில தண்ணி வராம எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் ஐயா. நாங்க என்னவோ இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், ஆனா எங்க காலனிக்கு பக்கத்துல ஒரு பணக்கார காலனி இருக்கு. அங்க இருக்க எல்லாருக்கும் நல்லா தண்ணி வருதுயா. அவங்க அந்த தண்ணிய வச்சு ஸ்விம்மிங் பூல், அதுக்கப்புறம் கார் கழுவுறதுக்குன்னு இப்படி பயன்படுத்தி வீணாக்குறாங்கய்யா. இங்க பாருங்கப்பா, நீங்க வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தண்ணி வரி கட்டுறீங்க, ஆனா அவங்க லட்ச ரூபாய் கட்டுறாங்க. அதுவும் மாசம் மாசம் கட்டுறாங்க. அதனால அவங்களுக்கு தண்ணி பயன்படுத்த போகதான் உங்களுக்கே கிடைக்கும். அதுதான் சார், அவங்க எங்களுக்கு தண்ணியே விட மாட்டேங்கிறாங்க. கிடைக்கிற தண்ணி எல்லாத்தையும் அவங்களே பயன்படுத்துறாங்க சார், எங்களுக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அவசரத்துக்கு கூட எங்களுக்கு தண்ணி இல்ல சார், குளிக்கவும் தண்ணி இல்ல. ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தான் சார் நாங்க குளிக்கிறோம். இப்படியே போனா குடிக்க கூட எங்களுக்கு தண்ணி இருக்காது சார். ஏதாவது பண்ணி எங்களுக்கு உதவி செய்யுங்க சார். இங்க பாருமா, நீ ரொம்ப சின்ன பொண்ணு, இத பத்திலாம் உனக்கு ஒண்ணும் தெரியாது. இது பெரியவங்க விஷயம், எதுக்கு நீ இதுல தலையிடுற? அவங்கள பத்தி மறந்துட்டு ரெண்டு பேரும் இங்க இருந்து கிளம்புங்க. நீங்க எங்களுக்கு நியாயம் வாங்கி தர மாட்டீங்கன்னு தெரிஞ்சு போச்சு சார். வாமா சாந்தினி, நம்ம இங்க இருந்து பெரிய ஆபீசர் கிட்ட போலாம். நீங்க எந்த ஆபீசர் கிட்ட போனாலும் இதே மாதிரிதான் நடக்கும். இது பணக்காரங்க விஷயம், அவங்க பணத்தை வச்சு எல்லாத்தையும் சாதிப்பாங்க. ஆனா உங்களால இதெல்லாம் முடியாது. ஆபீசர் அப்படி சொன்னதும் ரவீந்தரும் சாந்தினியும் வருத்தப்பட்டுகிட்டே அங்கிருந்து கிளம்பினாங்க. அதுக்கப்புறம் ரவீந்தர் சாந்தினிய ஸ்கூல்ல விட்டுட்டு அங்கிருந்து அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. சாந்தினி ஸ்கூல்ல இந்த விஷயத்த பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அவங்க டீச்சர் சைலஜா பாடம் நடத்திட்டு இருந்தாங்க. பாருங்க பசங்களா, இன்னைக்கு கடிதம் எப்படி எழுதணும்னு நான் சொல்லி தரேன். உங்களுக்கு உடம்பு சரியில்லைனா எப்படி கடிதம் எழுதணும், ஊர்ல ஏதாவது பிரச்சனைனா எப்படி கடிதம் எழுதணும், அதுக்கப்புறம் அதிகாரிகளுக்கு எப்படி கடிதம் எழுதணும்னு நான் சொல்லி தரேன். உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனையா இருந்தாலும் அது எப்படி கடிதமா எழுதணும்னு நான் சொல்லி தரேன். இத நல்லா கவனிச்சுக்கோங்க. வாங்க பாடத்துக்குள்ள போகலாம். டீச்சர், கலெக்டருக்கு கடிதம் எழுதினா என்ன நடக்கும்? கலெக்டருக்கு கடிதம் எழுதினா நீ என்ன பிரச்சனைய சொல்லி கடிதம் எழுதிருக்கியோ அத தீக்கிறதுக்கு கலெக்டரே உங்க ஊருக்கு வருவாரு. அதுக்கப்புறம் உங்க பிரச்சனையும் தீந்துடும். இதான் நடக்கும். எல்லாரோட கடிதத்தையும் படிச்சு பிரச்சனைய தீப்பாங்களா டீச்சர்? கண்டிப்பா தீத்து வைப்பாங்கம்மா, இதுல எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம். நீ நினைக்கிறது நடக்கணும்னா கடிதம் எழுதினா போதும். சாந்தினி அவ டீச்சர் சைலஜா கிட்ட எப்படி கடிதம் எழுதணும்ன்றத தெரிஞ்சுகிட்டா. அன்னைக்கு ராத்திரி அவ காலனி பத்தியும் அவ காலனில இருக்க தண்ணி பிரச்சனை பத்தியும் இப்படி எல்லா விவரத்தையும் ஒரு கடிதம் எழுதி கலெக்டருக்கு போட்டா. ரெண்டு மூணு நாள்ல கலெக்டர் அந்த காலனிக்கு வந்தாரு. இந்த காலனில தண்ணி பிரச்சனை இருக்கிறதா எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. தினமும் உங்களுக்கு தண்ணி வரலையா? தண்ணி வராம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் சார். ரெண்டு நாளைக்கு ஒரு தடவையாவது தண்ணி வந்துட்டு இருந்தது, ஆனா இப்ப அதுவும் வரதில்ல. குடிக்கவே தண்ணி இல்லாம எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். எங்களுக்கு எல்லாமே தெரியுங்க ஆபீசர், உங்களுக்கு ஏன் தண்ணி வரதில்ல சார்? அது என்னப்பா, என்ன சொல்ல வர, என்ன காரணம்னு முதல்ல சொல்லு சார். என்ன காரணம்னு நான் சொல்றேன் சார். இவங்க காசுக்கு ஆசைப்பட்டு அந்த பணக்காரங்க கிட்ட இருந்து காசை எடுத்துக்கிட்டு எங்களுக்கு தண்ணி வர விடாம செஞ்சிட்டாங்க சார். இன்னில இருந்து உங்களுக்கு தண்ணி பிரச்சனை இருக்காதுமா. சின்ன பொண்ணா இருந்தாலும் கரெக்டா சொல்லிருக்க. நீதானே எனக்கு கடிதம் எழுதின? ஆமா சார். ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கமா. இன்னில இருந்து இந்த காலனிக்கு தண்ணி கஷ்டமே இருக்காது. யாரும் எந்த கஷ்டமும் படாம சந்தோஷமா இருக்கலாம். அன்னில இருந்து அந்த காலனிக்கு தினமும் தண்ணி வந்தது. சாந்தினியோட சேர்ந்து அந்த காலனில இருக்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. காலனில இருக்க எல்லாரும் சாந்தினி செஞ்ச வேலைக்காக அவளை ரொம்ப பாராட்டினாங்க. இத பார்த்த அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.